தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் பாபநாசம் நகரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோவில் தேவராயன்பேட்டை என்னும் அழகிய கிராமம். 1000 ஆண்டு கால வரலாற்று சின்னங்களை தன்னுள் சுமந்து கொண்டு அமைதியில் ஆழ்ந்துள்ளது இந்த கிராமம். காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இந்த கிராமம் சோழர் காலத்தில் நித்த வினோத வளநாடு என்ற பிரிவின் கீழே நல்லூர் நாடு எனப்பட்ட உட்பிரிவில் பிரம்மதேயமாக இருந்திருக்கிறது. இங்கு அமைந்துள்ள அருள்மிகு சுகந்த குந்தலாம்பிகை சமேத மச்சபுரீஸ்வரர் திருக்கோவில் புராண பழமையும் வரலாற்று சிறப்பும் கொண்ட அற்புதமான ஆலயம். அது மட்டுமன்றி தேவார வைப்புத்தலமும் கூட. இன்றைக்கு காணொளியில் அருள்மிகு சுகந்த குந்தலாம்பிகை சமேத மச்சபுரீஸ்வரர் திருக்கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஒரே பரம்பொருள் உயிர்களை படைக்கும் பொழுது பிரம்மனாகவும் அவைகளை காத்து ரட்சிக்கும் பொழுது விஷ்ணுவாகவும் அழித்தல் தொழிலான சம்ஹாரத்தில் ஈடுபடும் பொழுது சிவனாகவும் விளங்குகிறார் என்பது இந்து மதத்தின் தத்துவம். உலகத்தில் தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்குகிற பொழுது நான் அவதாரம் எடுக்கிறேன் என்பது பகவான் கிருஷ்ணருடைய வாக்கு. அப்படி வேதத்தை காக்க பரந்தாமன் எடுத்த முதல் அவதாரம்தான் மச்சாவதாரம். அந்த மச்சாவதாரத்துடன் சம்பந்தப்பட்ட தலமே கோவில் தேவராயன்பேட்டையில் அமைந்துள்ள மச்சபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயத்தின் ரசமான வரலாற்றை பார்க்கலாம். புராண காலத்தில் திராவிட நாட்டை ஆண்டு வந்த சத்திய விரதன் என்னும் அரசன் ஸ்ரீமன் நாராயணனிடம் அளவிலாத பக்தி கொண்டிருந்தான். இறைவனை நினைத்து தண்ணீர் மட்டுமே அருந்தி கடும் தவம் செய்து கொண்டிருந்தான். அவருக்கு அருள் செய்ய பரந்தாமன் நினைக்கிறார். மன்னர் ஒரு சமயம் நித்திய கர்மாக்களை செய்து அர்க்கியம் அளிக்க 2 கைகளிலும் ஆற்று நீரை அள்ளி எடுக்கும் பொழுது அவருடைய கைக்குள் அடங்கிய நீரில் ஒரு சிறிய மீன் குஞ்சு ஒன்று வருகிறது. அழகான அந்த மீன் அரசனிடம் அழகாக தமிழில் பேசவும் செய்தது. மன்னா, என்னை மீண்டும் நீரில் விட்டுவிடாதீர்கள், பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும் என்றது அந்த மீன் குஞ்சு. அதை கண்டு அதிசயமடைந்த மன்னன் அந்த மீனை தன் கமண்டலத்தில் போட்டுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்புகிறான். அதற்குள் அந்த மீன் பெரிதாகி கமண்டலத்தை நிறைத்து விடுகிறது. உடனே அரண்மனையில் இருந்த பெரிய பாத்திரத்தில் அந்த மீனை போடுகிறார். ஆயின் அதையும் அடைத்துக் கொண்டு மீன் வளர்ந்து விடுகிறது. இதை கண்ட மன்னர் அருகில் இருந்த குளத்தில் அந்த மீனை போடுகிறார். சிறிது நேரத்தில் குளம் அளவிற்கு அந்த மீன் வளர்ந்து விட்டது. உடனே படையின் துணைகளை அழைத்து அந்த அதிசய மீனை கொண்டு போய் கடலில் விடச் சொல்கிறார். மீன் கடல் அளவு வளர்ந்து மிக பிரம்மாண்டமாக மாறி நிற்கிறது. அப்பொழுதுதான் மன்னனுக்கு உண்மை புரிய ஆரம்பித்தது. பரந்தாமன் தான் மீன் உருவம் கொண்டு தன்னிடம் விளையாடுகிறார் என்று. உடனே மன்னனும் மீன் உருவில் இருந்த மாலவனை பலவாறு வேண்டி துதிக்கிறான். அவனுடைய பக்திக்கு மகிழ்ந்த திருமால், பக்தராஜனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார். அதற்கு மன்னனோ, பரம்பொருளே, மகா பிரளய காலத்தில் உலகமெல்லாம் அழிவை சந்திக்கும் பொழுது அடுத்த சிருஷ்டிக்கான வித்துக்களை காப்பாற்றும் பணியை நீர் எமக்கு தர வேண்டும் என்கிறான் மன்னன். அப்படியே ஆகுக என்றார் மீன் உருவில் இருந்த பரம்பொருள். அதன்படியே பேரூழி காலத்தில் சத்திய விரதனால் உயிர் வித்துக்கள் காப்பாற்றப்பட மச்சாவதாரமான ஹரி உதவி செய்தார். அது மட்டுமன்றி ஒரு அசுரனால் பிரம்மதேவனிடமிருந்து களவாடப்பட்ட 4 மறைகளையும் மீனாக வந்த மாலவர் மீட்டு கொடுத்திருக்கிறார். அப்படி மச்சாவதாரம் எடுத்த பரம்பொருளே கோவில் தேவராயன் பேட்டையில் அமைந்துள்ள மச்சபுரீஸ்வரரை வணங்கி வழிபட்டதாக இந்த ஆலயத்தின் தல வரலாறும் கல்வெட்டுக்களும் கூறுகிறது. இறைவன் மீன் வடிவம் தாங்கி உலகையும் காத்து வேதங்களையும் மீட்டு சிவ பூஜை செய்யும் பெருமையுடைய தலம்தான் இந்த திருத்தலம். இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள 54 கல்வெட்டுக்கள் ஏராளமான வரலாற்று செய்திகளை சொல்கிறது. இந்த கல்வெட்டுக்களிடையே ஒரு தொடர்ச்சியும் காணப்படுகிறது. அதாவது வருடம் வாரியாக தொடர்ச்சி காணப்படுகிறது. இந்த கோவிலின் 1500 ஆண்டு கால வரலாற்றை கல்வெட்டுக்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. முற்கால சோழர்கள், ஹோய்சலர்கள், வேறு சில கன்னட அரசர்களின் கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகிறது. எல்லோரும் வந்து வழிபட ஏற்றமிகு திருக்கோவில் இது என்றாலும் கல்விக்கு அடிப்படையான வேதங்களை பகவான் மீட்ட தலம் இது என்பதால் கல்வி கற்று வரும் மாணவ மாணவிகள் அவசியம் இத்தலத்திற்கு வந்து வழிபட வேண்டும்.
இதனால் ஞானமும் கல்வியும் ஏற்பட்டு மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்பதில் ஐயமே இல்லை. குலதெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டுவிட்டவர்கள் கூட இந்த தலத்திற்கு வந்து மச்சபுரீஸ்வரரையும் சுகந்த குந்தலாம்பிகையையும் வணங்கி மீண்டும் தங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து கொள்ளலாம். குலதெய்வத்தை இடையில் வழிபடாததால் வந்த தோஷம் உடனே விலகிவிடும். எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளே மீன் உருவம் தாங்கி இத்தலத்திற்கு வந்து பரமேஸ்வரனை வழிபட்டு சுய வடிவத்தை மீட்டெடுக்கும் ஞானத்தை அடைந்ததால் மீனராசிக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய முக்கியமான தலம் இது என்று சொல்கிறார்கள். ஒரே பரம்பொருள் இரண்டாக பிரிந்து நடத்திய திருவிளையாடலாக மட்டுமே இந்த நிகழ்வை பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்குதான் சைவ வைணவ பேதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, பராந்தக சோழ மன்னனால் முற்றிலும் கற்றளியாக, அதாவது கருங்கல் கோவிலாக புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் காலப்போக்கில் முற்றிலும் சிதைந்து போன நிலையில் இருந்தது. இந்து சமய அறநிலையத்துறையின் ஆதரவோடு இக்கிராமவாசிகள் இந்த திருக்கோவிலை புனர் நிர்மாணம் செய்து வருகிறார்கள். இந்து அறநிலையத்துறையின் நிதி உதவியோடும் உபயதாரர்களின் பங்களிப்போடும் இந்த ஆலயம் பொலிவாக காட்சியளிக்கிறது தற்பொழுது. மகாவிஷ்ணு மச்சாவதாரம் கொண்டு சிவபெருமானை வழிபட்ட சின்னம் இந்த ஆலயத்தின் முகப்பில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கருங்கல்லால் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. நான் முன்னர் கூறியது போல இறைவன் மீன் வடிவம் தாங்கி உலகையும் காத்து வேதங்களையும் மீட்ட பெருமையுடைய திருத்தலம் இது. மச்சாவதாரத்தில் இருந்து தன்னுடைய சுய உருவம் அடைவதற்காக பரந்தாமன் முயற்சித்த பொழுது அசுரனை கொன்ற தோஷம் காரணமாக பரந்தாமனால் சுய உருவத்தை அடைய முடியவில்லை. இதனால் அவர் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கியிருக்கிறார். சிவபெருமானின் அருளால் மகாவிஷ்ணு சுய உருவம் அடைந்ததாக இந்த ஆலயத்தின் தல புராணம் கூறுகிறது. இதையே அந்த கல்வெட்டு புடைப்பு சிற்பம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த ஆலயத்தில் மயில் வாகனனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. அதுவும் முன்னால் 3 முகம் பின்னால் 3 முகம் என்று 6 திருமுகங்களுடனும் 12 திருக்கரங்களுடனும் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் ஏந்தியிருக்கிறார். திருமாலுக்கு இருப்பதை போலவே இங்கு முருகனுக்கு சங்கும் சக்கரமும் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. 6 முகனுடன் வள்ளி தெய்வானையும் இருக்கிறார்கள். இங்கு சத்ரு சம்ஹார பூஜை செய்வது மிகவும் சிறப்பு என்று சொல்கிறார்கள். பொதுவாக கருவறைக்கு பின்புறம் கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் இருப்பார். இந்த ஆலயத்தில் அந்த இடத்தில் மகாவிஷ்ணு நின்ற திருக்கோலத்தில் 3 அடி உயரத்தில் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மகாவிஷ்ணுவை சங்கு சக்கர முருகன் பார்த்தபடி இருக்கிறது அந்த சிற்பம். இது இந்த கோவிலின் தனி சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. நான் முன்னர் கூறியது போல தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் பாபநாசத்தில் இறங்கியோ அல்லது பண்டாரவாடை என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியோ சேராட்டோ மூலம் இந்த ஆலயத்தை அடையலாம். பாபநாசத்தில் இருந்தும் பண்டாரவாடையில் இருந்தும் நகர பேருந்துகள் ஷேராட்டோ வசதிகள் ஏராளமாக அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவிலுக்கு சென்று வர. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.